ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் கிராம் ஈக்குவலன் மாஸ். கிராம் சமான நிறை. கிராம் ஈக்குவலன் மாஸோட டெஃபினேஷன் பாருங்கள். கிராம் ஈக்குவலன் மாஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட் காம்பவுண்ட் ஆர் அயான் தட் கம்பைன்ஸ் ஆர் டிஸ்பிளேசஸ் 1.008 கிராம் ஹைட்ரஜன் ஆர் 8 கிராம் ஆக்சிஜன் ஆர் 35.5 கிராம் குளோரின். 1.008 கிராம் ஹைட்ரஜன் அல்லது 8 கிராம் ஆக்சிஜன் அல்லது 35.5 கிராம் குளோரினை இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய அல்லது குளோரினுடன் இணையக்கூடிய தனிமம், சேர்மம் அல்லது அயனியோட நிறைய தான் நம்ம கிராம் சமான நிறை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே வந்து 1.008 கிராம் ஹைட்ரஜன், 8 கிராம் ஆக்சிஜன் அப்படின்னா என்ன மீன் பண்ணுறாங்க? ஹைட்ரஜனோட அணு நிறை 1.008, ஆக்சிஜனுக்கு 8 கிராம். ஸோ அதோட சரியாக அதோட அணு நிறையை இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய அணுவோட நிறைய தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிராம் ஈக்குவலன் மாஸ், கிராம் சமான நிறை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ கிராம் ஈக்குவலன் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, என்னென்னா மோலார் மாஸ் பை ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர். மோலார் மாஸோட யூனிட் தான் அங்கே கொடுத்துருக்குறாங்க, கிராம் பெர் மோல். ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர் சமானம் அப்படிங்கிறத வந்து ஈக்குவலன்ஸ் பெர் மோல்ங்கிறாங்க. ஒரு மோலுக்கு எவ்வளோ ஈக்குவலன்ஸ் வெளில வருமோ அதால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு சப்ஸ்டன்ஸோட கிராம் ஈக்குவலன் மாஸை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் கொடுத்தாலும் அதோட கிராம் ஈக்குவலன் மாஸை இந்த ஃபார்முலாவில் போட்டு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ இங்கே எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிடோட கிராம் ஈக்குவலன் மாஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கிராம் ஈக்குவலன் மாஸ் கண்டுபிடிக்க ஆல்ரெடி பார்த்த மாதிரி மோலார் மாஸ் பை ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர் தான் ஃபார்முலா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க? மோலார் மாஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் அமிலத்தோட மோலார் நிறை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ 1 மோல் சப்ஸ்டன்ஸோட நிறை கண்டுபிடிக்கணும்னா அதோட அணு நிறை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது அந்த மோலார் மாஸ். ஸோ இப்போ ஹைட்ரஜனோட அணு நிறை வந்து 1. ஸோ 2 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால 2 × 1 ப்ளஸ் சல்ஃபரோட அணு நிறை வந்து 32. ஸோ ஒரே ஒரு சல்ஃபருக்கு 1 × 32 ப்ளஸ் ஆக்சிஜனோட அணு நிறை 16. 4 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ 4 × 16 நான் எல்லா வேல்யூவே ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 98 கிராம் பெர் மோல். 1 மோல் சல்ஃபியூரிக் ஆசிடோட அணு நிறை, மோலார் நிறை 98 கிராம். இப்போ கீழே என்ன கொடுத்துருந்தோம்? ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர் அப்படி கொடுத்துருந்தோம். ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸுக்குமே வந்து மாறும். ஆசிட் அப்படின்னா அதுக்கு வந்து பெசிசிட்டி அப்படிங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு முந்தின வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இங்கே ஆசிட் அப்படிங்கிறதுனால அதோட பெசிசிட்டி கொடுத்துருக்குறாங்க. அதோட பெசிசிட்டி வந்து 2 ஈக்குவலன்ஸ் பெர் மோல். அதாவது சல்ஃபியூரிக் ஆசிடில் 2 ரீப்ளேசபிள் ஹெச் ப்ளஸ் அயான்ஸ் இருக்கிறதுனால அதோட பெசிசிட்டி 2 ஈக்குவலன்ஸ் பெர் மோல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இந்த வேல்யூவை நான் வந்து அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா கிராம் ஈக்குவலன் மாஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் ஈக்குவல் டு அதோட மூலார் மாஸ் 98, அதோட பெசிசிட்டி 2. ஸோ இப்போ 98 ÷ 2 ஆன்சர் வந்து எனக்கு 49 கிராம் பெர் ஈக்குவலன்ஸ். 1 மோல் சல்ஃபியூரிக் ஆசிடோட கிராம் சமான நிறை அப்படிங்கிறது 49 கிராம் பெர் ஈக்குவலன்ஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் கொடுத்தாலும் அதோட கிராம் ஈக்குவலன் மாஸை நம்ம வந்து கால்குலேட் பண்ணிடலாம். தேங்க்யூ.